ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது டெக்னிக்கல் தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோன்ஸ் வந்து வாங்கியிருந்திருப்பீங்க. ஏர்ஃபோன் வாங்கியதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் ஒரு 7 மந்த் ஆனதுக்கப்புறம் ஒன் சைட்லேருந்து கேட்காம போயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தூக்கி போட்டுட்டு வேறு ஹெட்ஃபோன்ஸ் வந்து வாங்கியிருக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒன் சைடு கேட்காம இருக்கும் பார்த்தீங்களா, அதை எப்படி நம்மளே சரி பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம டெக்னிக்கல் தமிழா சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கிளிக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க, பெல்லை கான் கிளிக் பண்ணுறது ஆல் ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எங்களுக்கு கொடுக்குறோம் அப்டேட்டாக கிடைக்கும். வாங்கி டேக்கில் போகலாம். இதில் இந்த ஹெட்ஃபோன் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ஒரு சைடு வந்து கேட்குது, ஒரு சைடு வந்து கேட்கல. இப்போ நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ நான் வந்து அதை வந்து அலெக்ஸாவில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து சாங் வந்து ப்ளே பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சாங் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். இதில் வந்து நமக்கு வந்து சாங் கேட்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாங் சவுண்டு கேட்கவே இல்லை. இதில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் வயர்ஸ் வந்து ஏதாவது கட்டாக இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ரீஜெயின் பண்ணோம்னா இந்த ஹெட்ஃபோன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கழட்டணும். இது கழட்டிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல நம்ம ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியாது. ஸோ என்ன ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணால் நம்ம கரெக்டாக அதுக்கான சொல்யூஷன் வந்து பண்ண முடியும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பீக்கர்ஸ் வந்து வயர் ஏதாவது கட் ஆகிருக்கான்னு பார்த்துருக்கேன். ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வயருமே கட்டாலும் அது ரெண்டுமே கரெக்டாக ஜாயின் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ப்ராப்ளம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, சென்ட்ரலில் வந்து உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல தான் மதர் போர்டு வந்து வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா அந்த இடத்துல வயர் கட் இருந்துச்சுனாலும் நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து ஒரு சைடு வந்து வேலை செய்யாது. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மதர் போர்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா வயருமே கரெக்டாக ஜெயினாக இருக்குது. ஸோ நமக்கு இந்த இடத்துல எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. கண்டிப்பாக இதில் தான் ப்ராப்ளம் இருக்கணும். இதில் ஏதாவது ஒரு வயர் வந்து நமக்கு வந்து கட்டாக இருக்கலாம், இல்லைன்னா கரெக்டாக சால்ரிங் வைக்காமல் இருந்திருக்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சைடு வந்து கேட்காமல் இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளதாக வயர் கட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிளாக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க, உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். நம்ம வந்து அலெக்ஸாவோட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். இதை லைட்டாக ஆட்டி பார்த்து அது கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு வயர்ஸ் வந்து நம்ம ரீசால்ட்ரிங் பண்ணிடலாம். இது சத்தம் கேட்குது, இப்போ பார்த்தீங்கன்னா கேட்கல. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே விட்டாலும் மறுபடியும் ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏதாவது வயர்ஸ் மட்டும் உள்ளே கட்டாக இருக்கும், அதை மட்டும் நம்ம சால்ட்ரிங் பண்ணி ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேலே இருக்கிறது ஃபுல்லாமே நான் ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன். ஏன்னா அப்போ தான் சால்ட்ரிங் நம்மளால் பண்ண முடியும். இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. லாஸ்ட் பின் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து நமக்கு கேட்கல. இப்போ நான் அதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த பின்னில் இருக்கிற சால்ட்ரிங்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரா வயர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக சால்ட்ரிங் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்மளோட வயர் கட் பண்ண பார்த்தீங்களா, அதிலிருந்து கொஞ்சோண்டு நியூ வயர்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம இதெல்லாம் சால்ட்ரிங் பண்ணிடலாம். அதே இதில் வச்சு நீங்கள் சால்ட்ரிங் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் சால்ட்ரிங் பண்ணிடுங்க. சால்ட்ரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டிப்பில் வந்து கொஞ்சம் கிரீஸ் தெரிவி நல்லா வந்து சால்ட்ரிங் வச்சுருங்க. ஏன்னா அந்த டிப்பில் இருக்கிறது கரெக்டாக ஒட்டினா தான் நமக்கு வந்து சாங் வந்து கேட்கும். அதே மாதிரி சால்ட்ரிங் பண்ணும்போது கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணிடுங்க. ஏன்னா சவுண்டு வந்து லைட்டாக நீங்கள் சால்ட்ரிங் வச்சிட்டிங்கனாலும் சவுண்டு வந்து கொஞ்சம் மெதுவாக கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா அது இழுத்தம்னாலும் கலண்டு வராத மாதிரி நல்லா டைட்டாக சால்ட்ரிங் வச்சுருங்க. அதே மாதிரி சால்ட்ரிங் வைக்கும்போது அதோடய வயர்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து சால்ட்ரிங் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது எந்த வயர் கலர் பார்த்துக்குங்க, ரெட்டு, க்ரீனு, கோல்டு, ப்ளூ, அதை பார்த்துட்டு கரெக்டாக சால்ட்ரிங் வச்சுருங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்ரிங் வச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஸ்பீக்கர் ரிமூவ் பண்ணியிருந்த பார்த்தீங்களா, அதுவும் சென்ட்ரல் இந்த போர்டு வச்சுருந்தாங்கள்ல, அது ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணியிருந்தோம். அதை வந்து கரெக்டாக மாட்டிக்கலாம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கையில் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே விட்டோம்னாலும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வயர்ஸ் வந்து வெளியே இருக்கனால கொஞ்சம் டேஞ்சர் தான், இழுத்தாலும் பிஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹீட் சிரிங்கர் டியூப் நான் ஒன்று வச்சுருந்துருக்கேன். அந்த டியூப் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா உள்ளே தள்ளிட்டோம்னா இந்த மாதிரி ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் ஹீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வயர்ஸ் எல்லாம் வந்து மறுபடியும் பிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம முடித்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைடு கேட்காம இருந்த ஹெட்ஃபோன் வந்து ரெண்டு சைடுமே நல்லா கிளியராக ஆடியோ வந்து கேட்குற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெட்ஃபோன் வந்து எப்படி ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இனிமேல் ஏதாவது ஹெட்ஃபோன் வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா தூக்கி போடாமல் நம்மளே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.